ஹாய் மக்களே ஸோ இன்னிக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் லைஃப் பிளான்ஸு ஸோ இந்த பிளான்ஸ் வந்து இன்றைக்கி தான் கேரளந்து ரீச் ஆகிருக்கு நான் இதோடைய பேக்கிங் மெத்தட்ஸ் பார்த்தேன் டூ தௌசண்ட் ருப்பீஸ் வரத்துக்கிட்டே ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கம்மியாக மாதிரி தெரியுது பட் அப்புறம் தான் தெரிஞ்சுது இது உங்களுடைய பேக்கிங்ஸே வந்து வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒன்றுனா பிரித்து இப்போ பார்க்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இந்த நியூட்ரிஷன்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்றேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகே இதில் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது நம்ம வந்து நம்ம இந்த பிளான்ட் நியூட்ரிஷியன்ஸ் ஒரு சகண்ட் பார்த்துடலாம் என்னென்னு சொல்லிவிட்டு ஓகே நம்ம வந்து இந்த பிளான்ட் நியூட்ரிஷியன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் ஆஸ் யூஷுவல் ஒன் ஹேண்ட் கட்டிங் தான் அது ஸோ நம்ம அதை கட் பண்ணி வச்சு ஓப்பன் ஆகலை சூப்பர் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அக்வேரியம் பிளான்ட்ட ஹெல்த் ஃபார்முலா ஸோ எதுக்குன்னா வந்து இதிலலாம் பார்த்துருப்பீங்க வந்து அக்வேரியம்ஸ்க்கு வந்து லைட் சேரலாமல் இருக்காது ப்ளஸ் வந்து லீஃப்லாம் எல்லோ இஷ்ஷாக வந்து இந்த மாதிரி நம்ம நியூட்ரிஷன்ஸ் நம்ம பிளான்ஸுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அதே தான் இது வந்து நைட்ரஜன் பொட்டாசியம் சொல்லுவாங்க இது எப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து மைக்ரோ எலிமெண்ட்ஸாக இருக்கும் ஸோ பிளான்ட்டோட க்ரௌத் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும் இது ஒன்று செகண்ட் இது வந்து பெயிட்டோ கார்ட் ஸோ இது வந்து என்னன்னே தெரியல இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது பட் படித்து தான் பார்க்கணும் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க இது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சரி ஒன்று போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சேர்த்து ஆர்டர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வெள்ளினோன்னு தான் நினைக்கிறேன் கே ப்ளஸ் ப்ளஸ் ஸோ இது எப்படின்னா வந்து இதுவும் மினரல் கண்டென்ட் தான் ஸோ பேசிக்காக இதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான் இதுவும் இதுவும் சேம் தான் பட் இது வந்து வெளிலூனு தான் இது கொஞ்சம் படித்து பார்த்து தெரியும் ஸோ இதில் வந்து பேரசைட்ஸு ஆங்கர் வார்ஸ் இதெல்லாம் வந்து ஆங்கர் வார்ஸில் அட்லீஸ்ட் பேரஸைட்ஸு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து ஆகும் ஃபிஷ்ஷுக்கும் சேர்த்து அப்புறம் பிளான்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது தான் ஒரு கான்செப்ட்டு இது நாலு ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம ரெகுலர் யூஸ் தான் சேல்ஸாக வரல ஆப்வியஸ்லி கொடுக்க முடியாது லிமிட்டடாக வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் இப்போ பிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க ஓகே மக்கள் இந்த ஃபஸ்ட் பேக்கெட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஜாவாஃபுன்னு கொடுத்துருக்காங்க ஜவா ஃபிரண்டு நான் ரெண்டு பன்ஸ் ஆர்டர் பண்ணேன் ஸோ ஆப்வியஸ்லி இதுவே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்துடும் இதோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கே இருக்க சிமிலர் டைப்பு இது வந்து நேரோ லீஃப்னு சொல்லுவாங்க இது ஸ்பிளிட்டட் லீஃபு ஸோ இங்கே இருக்க பாருங்க ஒயிட் லீஃபு ஸோ இதுக்கு வந்து சாயிலே இல்லைனாலும் வளருங்க இது அதுதாங்க இதோடைய அட்வான்டேஜ் சும்மா ஒரு ஏதாச்சும் ஒரு கல்லுலேயோ ஏதாச்சும் ஒரு நூல் வச்சு கட்டிட்டாலே பூரா அதிலே வளர ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு ஜாஃப்ன்னு இது நம்ம சைடில் வச்சுக்கலாம் நான் எதுக்காக இந்த பக்கெட்டில் போகிறேன் அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டில் வந்து நான் கொஞ்சம் இந்த ஃபர்டிலைசர்ஸ் போட்டு வெளியே வச்சிருவேன் சன்லைட்டில் ஸோ பிளான்ஸ் வந்து கொஞ்சம் சாகாமல் அப்படியே இருக்கும் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வெளியில் போயிடும் ஓகேங்களா அதுதான் பிளான் இவங்க வந்து ஃபுல்லாக பேப்பரில் போட்டு சுற்றி கொடுத்துருக்காங்க இது என்ன கான்செப்ட்னு தெரியல வாங்க பேப்பரை பிரித்து பார்ப்போம் விஜய் கோட்டிக்ஸ் பேரை கிழிச்சாச்சு தெரியுது ஓ ஓகே இது வந்து ரொட்டாலா ஓகே பாருங்கள் இது வந்து ரெட் ரொட்டாலான்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பீஸாக இருக்குது ஓகே இது வந்து ரெட் ரொட்டாலா ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணியில் போடுவோம் எடுத்தோடனே எல்லாம் லைவாக இருக்க பிளான்ஸ் தான் இது ஸோ இது கொஞ்சம் நம்ம சரி பண்ணிடலாம் ஒன் டேயில் வந்து இவங்க ரெடி ஆயிடுவாங்க இப்போ நல்லா இருந்தாலும் ஸோ அதுதான் வந்து இந்த பிளான்ஸோடைய ஒரு அட்வான்டேஜ் இது வந்து இந்த பிளான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லா தெரியும் இங்கே இருக்க பிளான்ஸ் தான் ரெண்டுமே சேம் தான் நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அது வந்து ஒரு மாதிரி கார்னரில் ஒரு நல்ல ஷேட் மாதிரி வளர்கிறது அது ஃபிஷ்லாம் போய் படுத்துக்குது இல்லை பீட்டை எல்லாமே ஸோ பீட்டைலாம் படுக்க ஆரம்பிக்கிறதால நம்ம வந்து இதை எடுத்தோம் கண்டிப்பாக வந்து நல்ல பீஸ் தான் ஸோ இது ஒன்று இதில் கூட எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு பிட்ஸ் அண்ட் பீஸ் வந்திருக்கு என்னென்னு லாஸ்ட்டில் பார்ப்போம் ஸோ ரெண்டு முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டு பீஸ் இருக்குது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிடலாம் இதுவும் ரெட் ருட்டலாக தான் ரிட்டலை வந்து எதுக்கு ஆர்டர் ஜாஸ்தி பண்ணால் வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு கஸ்டமர் ராஜி கேட்டிருந்தாப்புல ஸோ ரிட்டலை பேக் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக ரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நட்டு வச்சோன்னா திருப்பி வந்துடும் ஸோ அதுதான் வந்து இதோட இது ஸோ இதுக்கெல்லாம் இன்டென்ஸ் லைட்டு தேவைப்படும் சிஓ ஓட்டர் டேங்க் வந்து சஜெஸ்ட் இதெல்லாம் ஸோ நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்ஸ்லாம் நீங்கள் ஜாஸ்தி ஆன் பண்ணுற மாதிரி இருந்தால் வைங்க இல்லை நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் பிளான்ட்ஸ் கொஞ்சம் டல்லாகிடும் சரிங்களா ஆனால் நல்லா சீ ஓடெலாம் வச்சுருந்தீங்கன்னா பிளான்ஸும் பயங்கரமாக வளரும் நீங்கள் வச்சதை விட பத்து மடங்கு அதிகமாகிடும் ஆக்சுவலாக ஒருத்தின் டூ த்ரீ மந்த்லேயே நீங்கள் அப்பப்போ கட்டிங் இப்போ பார்க்குறது வந்து ரொட்டாலே வந்துட்டு கொஞ்சம் வைட் லீஃபாக வைடாக இருக்க லீஃபோடைய ஒரு பஞ்ச் தான் இது இதில் டென் ஸ்டெம்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும் இதுவும் வந்து நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் இதில் பிளான் பண்ணலாம் கொஞ்சம் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்காக கொடுத்துடலாம் ஸோ ஆப்வியஸ்லி எனக்காக கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் ஸோ அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் ஸோ கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் பாட்டு டைப்பில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ பாட்டு வந்து அப்படியே நம்ம பாட் பாட்டாக சேல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதுக்காக ஒன்று ஓகே மக்களே இப்போ பார்த்து நம்ம எல்லாத்தையும் பிளான்ட்டை பிரித்து வச்சிட்டோம் இதில் வந்து ஒரு பாட்டு கூட இருந்துச்சு ஸோ பாட்டு அதில் தான் இருக்குன்னு நினச்சேன் பட் ஆனால் இதிலே இருந்துச்சு இது வந்து ஒரு லில்லி டைப் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம் இது வந்து நல்லா பேக்ரவுண்டுக்கு சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் பாருங்களேன் எப்போது உள்ளே போராஜா உள்ளே போராஜா உள்ள போராஜா அவ்வளோ தான் ஸோ பேசிக்காக வந்து இதில் ஃபுல்லாக ஸ்டோன் வைக்கிற போல அவங்க ஸோ ஸ்டோன் உள்ள இருந்துச்சுன்னா ஸ்டோன் இருக்குது போல் பஞ்சு தான் இருக்குது ஒரு ஸ்டோன் வச்சுட்டா உள்ளே போயிடாது ஸோ பார்க்கறதுக்கு பேக்ரவுண்ட் காரில் செம்ம அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இது வந்து ஒரு ஒன் ஃபீட் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப மைக்ரோ டேங்கர்னா இருந்தால் கொஞ்சம் டவுனாக இருக்கும் பட் வாங்க இதை பார்த்துடலாம் ஸோ இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இங்கே இருக்க இருக்கு பார்த்திங்களா அதே தான் இது இது வந்து எப்படின்னா நல்லா க்ரோத் நல்லா இருக்கும் ஸோ அதுலேருந்து ஸ்டெம்ஸை கட் பண்ணாலே வந்து அது வந்து ஒரு பிளான்ஸ் ஆகிடும் இது நம்ம இதில் போட்டிடலாம் அதுக்கப்புறம் ரொட்டாலாலே வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்டெம்ஸ் தான் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா திக்காக வளரும் இது நல்லா கொஞ்சம் டென்ஸாக நீங்கள் பிளான் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வைங்க கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு மாதிரி சைட் க்ரா ஸ்டோன் கிராஸ்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக் நேம் இருக்குது பட் ஆனால் வந்து இப்போ கிடைக்குன்னு சத்தியமாக தெரியாது எனக்கு ஸோ சாரி இது ஒன்று இருக்குது அப்புறம் நம்மளுடைய இன்னொன்று இது வந்து இந்த ஸ்டோன் பேஸ் பண்ணி தான் இதுவும் வளரும் இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இருங்க காட்டுறேன் நல்லா பஃப்பாக உள்ளே வளரும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணால் கரெக்டாக வளரும் இது இது ஒரு பிளான்ட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டுமே வந்து ஒரே கான்செப்ட் தான் இவங்க வந்து கொஞ்சம் நீட்டாக வளருவாங்க கொஞ்சம் டோஃபாக வளருவாங்க வளர்ந்த டிஃப்ரெண்ட்ஸு இதில் வந்து இது வந்து ஒரு மாதிரி இது கேபேஜ் லீஃப் டைப் தான் இது இருக்குது சேம் ஃபேமிலி தான் பட் ஓகே சூப்பராக இருக்குது இது ஒரு இது வந்துட்டு இந்த மூணு பிளான்ஸ்மே வந்து சேம் டைப் ஃபேமிலி தான் பட் ஆனால் இதோட பேர் வந்து அவ்வளோ தெரியல பட் இந்த பிளான்ஸ் வெரி காமனாக நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம் ஆக்சுவலாக இது வந்து நல்லா அந்த ஃபென்ஸ் டைப்பில் நல்லா ஒர்க் ஆகும் ஃபென்ஸ்லாம் போடுறதுக்கு ஸோ அதுக்காக இந்த பிளான்ஸு ரொம்ப நேரம் பிளான்ஸ் வெளியே வைக்க முடியாது அக்கோட்டிக் பிளான்ஸ் ஏன்னா வந்து அதுங்களுக்கு தண்ணி தேவைப்படும் ஸோ வீல் கீப் இட் சப்மர்ஸ்ட் ஓகேங்களா இது முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பார்ட்ஸில் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இவ்வளோ தரம் இருக்குது அன்பாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்துடுறேன் ஓகே மக்களே ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த டென் பார்ட்ஸு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு இங்கே பார்க்கலாம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பாயிண்ட்ஸ் இருக்குது இது பத்துமே வந்து ரொட்டலா தான் ரெட்டு பேக்ரவுண்ட் வர்றது ஸோ இது எதுக்காக வந்து இவ்வளோ தரம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து கஸ்டமருக்கு இது பாதி சேல் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஸோ இது கஸ்டமர்னால் நம்மளோட ரெகுலராக நம்மக்கிட்ட ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி கேட்டிருந்தாப்பில கொஞ்சம் மல்டி வெரைட்டியாக நம்ம வந்து பிளான்ஸ் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த கான்செப்ட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பேக்ரவுண்டுக்காக இது வச்சிருக்கேன் ஸோ இந்த இப்போ க்ரீன் பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு தான் இருக்காது இன்னைக்கு இது எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சு அப்புறம் ஸ்டெம்ஸு நீங்கள் ஸ்டெம்ஸ் பார்த்துருக்கீங்களா கீழே இதில் வந்து இன்னும் சேல்ஸுக்கு இருக்குது யாராவது வாங்கிட்டு போயிட்டு இமீடியட்டாக வைக்கிற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம் ஸோ பேசிக்காக வந்து பெங்களூர் கஸ்டமர் ப்ரிஃபர்டு ஏன்னா தான் ஒரு ஒன் ஹவரில் ரீச் ஆயிடும் ஸோ கொஞ்சம் இருங்க நான் இதெல்லாம் வந்து டேங்க்குள்ளே வச்சுட்டு உங்களை காட்டுறேன் ஓகே மக்களே ஸோ நம்ம பிளான்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன் ஃபீட் டேங்க்கில் ஃபுல் பண்ணியாச்சு பார்க்கலாம் எவ்வளோ டென்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஃபில் பண்ணி ஃபிஷ்ஷுக்கு என்ன ப்ராப்ளம் வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து இதுக்கு ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது ப்ளஸ் இந்த பிளான்ஸ் வந்து அவ்வளோ ஹார்டும் கிடையாது ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ ஆர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ஸ் ஸ்டெடியும் நிற்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்து நம்ம இப்போ இதுக்கான நியூட்ரிஷன்ஸ்லாம் கொடுப்போம் ஸோ படித்து பார்த்துட்டு அது என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த பிளான்ஸ் வந்து இது எல்லாமே வந்து ரெட் கலர் இருக்க ரொட்டோலாக தான் ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன் பெங்களூர் கஸ்டமருக்கு மட்டும்தான் ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க நீங்கள் பேங்களூர் இல்லைன்னா தயவு செஞ்சு கேட்காதிங்க ஏன்னால் அனுப்ப முடியாது இது ஏன்னா வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ் தான் வரும் இது ஸோ இதுக்காக வந்து ஷிப்பிங்லாம் நீங்கள் த்ரீ டைம்ஸ் அதிகமாக ஷிப்பிங்லாம் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதுக்காக தான் ஸோ இதுலேயும் வந்து நிறைய வந்து சேல்ஸுக்கு தான் இருக்குது ஸோ ஏன்னா நான் எனக்காக தான் ஆர்டர் பண்ண இது எல்லாமே பட் ஆல்ரெடி நான் கொஞ்சம் இந்த பிளான்ஸ்லாம் இதெல்லாம் சேல்ஸ் தான் இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்குறதால நான் திருப்பி அதே வச்சேன் எனக்கு கிளைக்காவாது இந்த ரோட்டலாம் எதுக்காக நான் வந்து பாட்டில் ஆர்டர் பண்ணேன்னா நான் இப்போ உடனே எடுத்து என்னுடைய டேங்க்கில் வந்து வச்சலான்னு பார்த்தேன் இப்போதைக்கு டேங்க் ஃபுல்லாக இருக்கிறதால நம்ம பெரிய டேங்க்கில் போட்டு வைப்பேன் நான் அதில் வந்து நிறைய சன்லைட் இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை ஸோ இதுதான் கைஸ் உங்களுக்கு இன்றைக்கான வீடியோ ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ நம்மளுடைய அக்வாட்டிக் பிளான்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபிஷ்ஷ்க்கு ஒரு பெஸ்ட்டு என்ன்வரமெண்ட் சொல்லலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டேங்கர் செம்ம லுக்காக தெரியும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிஷ்ஷும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஃபேக் பிளான்ஸ் போடாதீங்க ரியல் பிளான்ஸ் போடுங்க ஓகேங்களா ஸோ யூ ஸோ மச் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் ஓகே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க